ஆனது நம நடராஜானது ஹரிமோ நம நடராஜானது. அடையப்பா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? எனக்கும் பெட்டிக்காருக்கும் இஞ்சி திருமண நாள். உண்மையை சொன்னே நீங்களே அப்படி வருத்தப்படுறீங்க. என்னைக்குமே நான் போய் பேச மாட்டேன், உண்மையைதான் பேசுவேன். அப்படிங்கனால இன்னைக்கு வள்ளியம்மா நாங்க எல்லாம் காவலுக்கு போ சொல்லி தகப்பனார் நம்பிராஜன் சொல்லிட்டு சங்கத்துல படுத்து தூங்குறாரு. நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வள்ளியம்மா அவர்களை சொல்லவா?
கிட்டத்தட்ட 80 நல்லி ரெண்டு எழுத வணக்கம். நாம என்னதான் ஆடி பாடி என்னடா ஒரு காதலிய பார்க்க வரையில ஒரு காம உணர்வோட வர வேண்டாம். கடுப்பா வர மனுஷன் இருக்கு, கடுப்புல ஏழு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி, எருவு மாடு கிடக்கா, நான் ஒரு ஆள் தான் கிடைச்சனா. காட்டுக்கு போறது நான் தான், பரணம் வைக்கிறது நான் தான், காவை பாக்குறது நான் தான், குறுக்கு போயலா. எங்க வீரத்தேவன் அப்புறம் எதுக்கு உங்க அப்பா பேர் வச்சாரு? அது இல்லடி, கொஞ்ச நேரமாவது உன்னைய பார்த்து சந்தோஷமா இருக்கலாம்னா அதுக்கு விடுறாங்க. இல்ல என்ன பண்றது, நானும் கடுப்புல வந்திருக்கேன். ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னது? என் தங்கச்சிக்கு நம்ம விஷயம் தெரியக்கூடாது. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, சரி தங்கச்சிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகணும். இவங்க ரெண்டு பேரும் பண்றாங்களே, நம்ம யாரையாச்சும் பண்ணா எப்படி இருக்கணும் தங்கச்சி யோசிக்கணும். ஆக மொத்தம் நம்பிராஜன் குடும்பம் ஒரு நாதார பெய குடும்பம்னு ஊர்ல காரிச்சு. சீக்கிரம் அந்த அம்மா போனதான நம்ம கல்யாணம் நடக்கும். வைத்தியகாரி அப்படி இல்ல, எது அதை பாக்குற மாதிரி செய்யணும், எது அதை பார்க்காத நேரத்தை செய்யணும் கணக்கு. ஓஹோ, அந்த பிள்ளைய பார்க்க வச்சு செஞ்சோம்னா அப்ப எப்பவுமே நீங்க என்ன எப்படி செருப்பு செல்ல மாதிரி வச்சு பாப்பீங்க? அப்படி இல்லடி, அந்த பிள்ளை இல்லாதப்ப ரெண்டு பேரும் அப்படி ஒட்டிக்கிறணும், இருக்கும் போது அப்படி ஒட்டிக்கிறணும். சரிதானா? அப்படி இன்னொரு தடவை, அப்படி என்னதுங்களா, இல்லாத போது அப்படி ஒட்டிக்கிறணும், அப்படி இல்லாம கிடைக்க நேரத்தை பயன்படுத்திக்கிறேன். எப்படி நினைச்சு கிடைக்க தெரியுமா? மணிமாளிகைதான் கண்ணே, தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன?
ஆமா தங்கச்சி வரப்போகுது. இன்னொரு வீட்டுக்கு போறாலும் பாத்துக்கோங்க. இருந்தாலும் அது இருக்க வரைக்கும் கவனமா பேசணும். ஏதோ நடந்துருச்சு இந்த மாதிரி நேரத்துல கூட இல்ல, சாதாரணமா கூட சாதாரணமா இருக்கலாம். சரிக்கிட்டா இந்த இடத்து வர்றதுக்கு முன்னாடி ஒரே பயம், அந்த பயம் திடீர்னு பெரிய பெரிய மிருதங்கம் எல்லாம் வருமே. எத்தனை மிருதங்கம் வந்தாலும் நம்ம வண்டியில ஏத்தி கொண்டு போயிருவோம். ஆனா இனிமே மிருதங்க கிட்ட குறையும். மோகன்தாஸ் பெட்டி வாசிக்க ஆரம்பிச்சிடாப்ல. அதுனாலயா அதுக்குதான் மயம் வந்திருக்கான்ல. அதே அஞ்சு கூட கூட கொண்டு வர வண்டி தனி வண்டி தான் கேக்குறேன். அதே இப்ப இந்த இடத்துக்கு வந்தோடே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி உங்களுக்கு எப்படிமா இருக்கு? கவனிச்சீங்களா? சந்தோஷம், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதான் சைஸ் வித்தியாசம். இங்க பாருங்க, இப்ப அந்த கிராமத்துல கேட்டாங்களா? நாம சொல்லணுமா இல்லையா? சரி நான் கேக்குறேன், எங்க ரெண்டு இடத்துக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கா? ஆண்டவே அந்த அமைப்பு எனக்கு கொடுக்கலையே. ஏனிப்படி அப்படி கொடுத்திருந்தான்னா இந்நேரம் காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட சுத்தி 15 ஜேசிபி பொக்களின் பூரா என் பேர்ல ஓடும். என்ன எப்படி சொல்றீங்க? நானு காரைக்குடியில 15 வருஷமா இருக்கேன், ஒரு அரை செண்டு நிலத்தை கூட என் பேர்ல எழுத முடியல. உனக்கு எல்லாம் திருச்சிக்குள்ளேயே இருந்து பிழைக்க தெரியாம இருக்கே. தங்கத்தை வச்சுக்கிட்டு இப்படி தெரிய, தங்கமா 24 கேரட் போகும். ஐயோ என்ன எப்படி சொல்றீங்க? அதல்லடா 24 கேரட் தான் சொக்க தங்கம். சொக்க தங்கம் 24 24 பீட்ரூட் போகும் சொன்னா செய்கூலி உண்டு. சேதாரம் கிடையாது. எப்படிப்பா அது காசை குமிச்சு போடலாம்? எப்படி தங்கச்சிமா, நீ இவ்வளவு மட்டும் ஒரு மஞ்ச பையோட என் கூட அனுப்பு. அப்படி அப்ப வீட்டுல கேட்டாங்கன்னா அதுக்குதான் மஞ்ச பை. சந்தைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கலப்பி கூட்டு போறேன். நல்ல தலையகளை எல்லாம் கொண்டே போட்டு செய்ய வச்சு புட்டா மாவுலாம் அடிக்கணும். புட்டா மாவு எப்படி அடிக்கிறேன்? தமிழ்ல சொல்லணும்ல. சரி, இந்த முகத்துக்கு, கழுத்து, கழுத்துல உடனே என்ன செய்ய கொண்டு நீங்க எது சொல்றீங்க? புரியல, புரியாத மாதிரி நடிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்படியா? வெளியில காட்டிக்கிற கூடாது. நீங்க சகலகலா வல்லவன் பேர் வாங்கினவர். உங்களுக்கு விரைவில் பாராட்டு விழா வர வைக்க போறாங்களா? அது வேறையா? உங்களுக்கு வைக்கிறேன் கண்டிப்பா. சரி, இப்போ நான் கேக்குறேன், நீங்க திறமையானவர் தானே? சரியான திறமையான ஆளு. சரி, இந்த மரம் என்ன மரம்னு மட்டும் நீங்க சொல்லிருங்க. என்ன சொல்லுங்க? தெரியல, சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்ல மாட்டேன். Ha ha ha!
பல வாத்தியங்களை வச்சு இந்த தீர்மானத்தை கொடுப்பாங்க. இவங்க பாருங்க அந்த பாவம் சின்ன சின்ன சாமான்களை வச்சுக்கிட்டு போறதுக்கு சின்ன சாமான் தான் இப்படி வாசிக்கிறாங்களே ஆச்சரியமா இருக்குல்ல. நாலு பேருக்கும் சின்ன, ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்க ரெண்டு பேருக்கு மேலேயும் பயங்கரமான கோபத்துல இருக்கிறாங்க. ஏய் தங்கச்சி, தங்கச்சிய கூட தடவிதான் பேசுவீங்க. மலர்ந்து மலராக பாதி பாட்டுக்கு இப்படி கொடுத்த ஆக்சன் ஒரே நேரத்துல ரெண்டு கம்பெனி கொடுத்தாங்க. புரிஞ்சுக்கங்க, நானும் ஒரு இளம் பெண் தானே.